ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகள், மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகள், ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய கம்பெனிகள், இப்படி எல்லா வகையான மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆக்சஸ் ஹெல்த் கேர், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட், நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். ஆக்சஸ் ஹெல்த் கேர் ETF ஃபண்ட் ஆனது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் டைப் வகையை சேர்ந்ததாகும். பொதுவாக ETF ஃபண்ட் ஆனது ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் முதலீடு செய்யப்படும். ஆக்சஸ் ஹெல்த் கேர் ETF ஃபண்ட் ஆனது நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் முதலீடு செய்யப்படுகிறது. பொதுவாக ஒரு செக்டரில் முதலீடு செய்யப்படும் ஃபண்ட் ஆனது ஹை ரிஸ்க் ஃபண்ட் ஆகும். ஒரு முதலீட்டாளர் ஆக்டிவ் ஃபண்டில் முதலீடு செய்யலாமா, இல்லை என்றால் ETF ஃபண்டில் முதலீடு செய்யலாமா, எந்த ஃபண்டில் அதிக வருமானம் கொடுக்கும், மற்றும் ஆக்சஸ் ஹெல்த் கேர் ETF ஃபண்ட்ல என்னென்ன கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆக்சிஸ் ஹெல்த் கேர் ETF ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் ஆகும், அதனால நீங்கள் எப்போனாலும் செல் பண்ணலாம். லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 வருடம் வர லாக்இன் பீரியட் இருக்கும். உங்களுக்கு பண தேவை எதுவும் இருந்தால் கூட அந்த டைமில் செல் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸ்கீம் நேம் ஆக்சிஸ் ஹெல்த் கேர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 5000 ரூபா பண்ணணும். அதுக்கு மேலே எவ்வளோனாலும் பண்ணிக்கிடலாம். மேக்ஸிமம் லிமிட் ரீஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. யூனிட் கிரியேஷன் டிமேட் மோட் மூலமாக தான் வாங்க முடியும். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக ஈஸியாக வாங்கலாம். ஆனால் இந்த ஃபண்டு வாங்கணும்னா பொதுவாக ETF ஃபண்டு வாங்கினாலே டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் வாங்க முடியும். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி ஹெல்த் கேர் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸோட 1% இருக்கும். அதாவது நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸோட ப்ரைஸ் 1000 ரூபீஸ்னா இந்த ஃபண்டோட ஒரு யூனிட் விலை 10 ரூபாய் இருக்கும். இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பேர் மிஸ்டர் ஜிக்னேஸ் கூபனி. ஆக்சஸ் ஹெல்த் கேர் ETF ஃபண்டானது நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம். நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் தொடங்கின வருடம் 18th November 2020. 1st April 2005 அந்த இண்டெக்ஸில் எவ்வளோ கம்பெனி இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் ஹோல்டிங் இருக்குது, அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த இண்டெக்ஸ் தொடங்கப்பட்டது. இந்த இண்டெக்ஸில் உள்ள கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.75%, அதாவது 75 பைசா. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு சில கம்பெனிகள்லாம் டிவிடெண்ட் கம்மியாக தான் இருக்கும். பப்ளிக் செக்டர் என்னப்படும் PSU கம்பெனியில் தான் டிவிடெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஷேர் ப்ரைஸ் ஏறாது. ஏன்னா இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது, டிவிடெண்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் ஷேர் ப்ரைஸ் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கம்பெனியோட சேல்ஸ் நல்லா இருந்ததுன்னா இந்த இண்டெக்ஸில் மொத்தம் 20 கம்பெனி தான் இருக்குது. இந்த இண்டெக்ஸில் ஒரு கம்பெனியில் மட்டும் 15.7% ஹோல்டிங் இருக்குது. அது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லபார்ட்டரிஸ், மிகப்பெரிய கம்பெனி அது. அதுக்கு அடுத்தபடியாக 3 ஸ்டாக்கில் மட்டும் 39.59% இருக்குது. அது போக அடுத்தமுள்ள 3 கம்பெனிகள்லாம் 40% வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் 13% முதலீடு பண்ணுறாங்க. டாப் 5 ஸ்டாக்கில் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 55.51%. கிட்டத்தட்ட இந்த 5 கம்பெனிகளையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் 11% முதலீடு பண்ணுறாங்க. ஒரு ETF எனப்படும் பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் செக்டார் ஃபண்டு எனப்படும் ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். ETF ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இண்டெக்ஸில் உள்ள எல்லா கம்பெனிலையும் அலோகேஷன் இருக்கும். ஆனால் செக்டார் ஃபண்டில் அப்படி கிடையாது, ஒரு சில கம்பெனிகள் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதை நீக்கிடுவாங்க. தவிர்த்து ஒரு சில கம்பெனிகளோட ஷேர் ப்ரைஸ் ஏறாமல் இருக்குன்னா கூட அதை ஹோல்டிங்கை கம்மி பண்ணுவாங்க, இல்லைனா இனிமேல் ஏற போதுன்னா ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த செக்டர் ஃபண்டில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் செக்டர் ETFல இப்படி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லிமிட் ஆஃப் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் எவ்வளோ நாளும் போடலாம். நீங்கள் 5000 10000, 1 lakh, 2 lakh, 5 lakhs கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் செக்டர் ஃபண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஃபண்டுகளில் ஒரு லிமிடேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபண்டு வேல்யூலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அந்த ஃபண்டோட பி ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா ஒரு லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் SIPல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுவும் ஒரு மாதம் 10000 ரூபாய் தான், 5000 ரூபாய் தான், 20000 ரூபாய் தான் மேக்ஸிமம் லிமிட் இருக்கும். ஆனால் ETF ஃபண்டில் இந்த மாதிரி ரீஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா ETF ஃபண்டில் கிடையாது. ஆனால் செக்டார் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணீங்கன்னா, 1 இயருக்கு பிறகு நீங்கள் செல் பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோடு கிடையாது. ETF ஃபண்டில் செக்டர் ETF ஃபண்டில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இன்ட்ராடே பண்ணது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, லாஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேடில் 99% பேர் லாஸ் தான் ஆகியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடை அவாய்ட் பண்ணலாம்.
செக்டார் ஃபண்ட்ல டே ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது. பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ல எதனாலும் டே ட்ரேடிங் பண்ண முடியாது. செக்டார் ஈடிஎஃப்ல பாத்துட்டீங்கன்னா, ஈடிஎஃப் ஃபண்ட், எந்த ஈடிஎஃப் ஃபண்டை நீங்க வாங்கினா கூட டிமேட் அக்கௌண்ட் மூலமா தான் வாங்கணும். இது ஒரு நெகட்டிவ் தான் சொல்ல முடியும். அதுபோல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எது மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினா கூட ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமாக வாங்க முடியும். ஈடிஎஃபோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். அதே டைரக்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20 பைசா 30 பைசா தான் இருக்கும். ஆனால் செக்டார் ஃபண்டோட ஈடிஎஃப், ஏன்னா செக்டார் ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில ஃபண்டுகளுக்கு 2.5% வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கட் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் ஹெல்த்கேர் ஈடிஎஃப் ஃபண்ட்லேருந்து என்னென்ன கம்பெனிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அபர்ட் இந்தியா லிமிடெட் 15,050 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அதிகம். அல்கம் லபார்ட்ரிஸ் 2,746 ரூபா. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 3,005 ரூபா. அரோபின் ஃபார்மா லிமிடெட் 915 ரூபா. பயோகான் லிமிடெட் 404 ரூபா. கேடிலா ஹெல்த் கேர் லிமிடெட் 500 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ப்ரைஸ். சிப்லா லிமிடெட் 902 ரூபா ஒரு ஷேர் ப்ரைஸ். டிவிஸ் லபார்ட்ரி லிமிடெட் 3,780 ரூபா. டாக்டர் ரெட்டி லபார்ட்ரிஸ் லிமிடெட் 4,997 ரூபா. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் 206 ரூபா. கிளான்மார்க் பாராமெட்டிக்கல் லிமிடெட் 498 ரூபா. இப்கா லபார்ட்ரிஸ் லிமிடெட் 2,153 ரூபா. டாக்டர் லால் பாத் லேப் லிமிடெட் 3,337 ரூபா. லவ்ரஸ் லேப் லிமிடெட் 417 ரூபா. லூபின் லிமிடெட் 1,045 ரூபா. நட்கோ ஃபார்மா லிமிடெட் 918 ரூபா. பீப்சர் இந்தியா 4,776 ரூபா. சனோஃபி இந்தியா லிமிடெட் 8,094 ரூபா. சன் பாராமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 619 ரூபா. டோரன் பாராமெட்டிக்கல் லிமிடெட் 2,556 ரூபா. மொத்தம் இந்த இண்டெக்ஸில் 20 கம்பெனிகள் இருக்கு. இந்தியாவில் உள்ள பாராமெட்டிக்கல் கம்பெனிகளாம் இந்தியாவை தாண்டி ஏற்றுமதி மூலமாகவும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ரெண்டு வகையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரெகுலேட்டட் மார்க்கெட் மற்றும் செமி ரெகுலேட்டட் மார்க்கெட். 2013 பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டடாக மற்றும் செமி ரெகுலேட்டட்லேருந்து 5.5 பில்லியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் என்பது சுமார் 7,500 கோடி ஆகும். அது 2018 அப்படியே ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் 7 பில்லியனா, செமி ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் 6 பில்லியனாக இருக்கு, கொஞ்சம் அதிகரிச்சு. அது 2021 பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் 10 பில்லியனா, செமி ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் 8 பில்லியன் இருக்கும். இதே அளவு அதிகரித்திருந்தால் 2025 பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் 17 பில்லியனும் செமி ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் 13 பில்லியனும் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஆனது 2005 தொடங்கப்பட்டது. தொடங்கும் போது இந்த இண்டெக்ஸ் எத்தனை பாயிண்ட் இருக்கு, இப்போது எத்தனை பாயிண்ட் உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். 2005 தொடங்கும் போது 1,000 பாயிண்டாக இருந்தது, ரொம்ப ஏற்றலாம் இல்லை. 2008 ஒரு ஹெவி ஃபால் ஆகும்போது மறுபடியும் 1,000 பாயிண்டை விட குறைவாக இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 2011 வரைக்கும் கொஞ்சம் ஏறி இருக்கு, அவ்வளோதான். 2011 2014-15 பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக 7,000 பாயிண்ட் அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு 2015 2019 வரைக்கும் எந்த ஏற்றமும் இல்லை, கொஞ்சம் இறங்கும் போகமாக தான் இருக்குது. 7,000-4,000 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு தான் இப்போ மறுபடியும், அதுக்கு பிறகு தற்போது தான் 7,000 பாயிண்ட்டுக்கு அதிகமாக உள்ளது. எப்பவுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், செக்டார் ஃபண்டு தான் ரிஸ்க்கு, இந்த ஃபண்டும் அது மாதிரி தான். சில சமயங்களில் 3-4 வருடங்கள் கூட ஏறாது, நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே போயிட்டு இருக்கும் ஒரு சில ஆக்டிவ் மேனேஜர் ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். எல்லாமே நம்ம டைரக்ட் ஃபண்டு பார்க்குறோம். டைரக்ட் ஃபண்டுனா 2013 ரிட்டர்ன் பார்க்க முடியும். 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 54.55%, 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 20.95%, 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 10.42%. 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் உள்ளது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.11%. இந்த ஃபண்டை நிர்வாகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 1,564 கோடி. நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்டு, இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் 55.32%, 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 25.4%, 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 16.57%, எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.82. இந்த ஃபண்டை நிர்வாகிக்கும் சொத்து மதிப்பு 4,261 கோடி. ஐசிஐசிஐ ப்ரூன்சியல் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃபண்ட், இந்த ஃபண்டு 2018 தான் ஆரம்பமானது, இருந்தாலும் கடந்த ஒரு வருட ரிட்டர்ன் நல்லா இருக்கு, 57.41%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ மற்ற எல்லா ஃபண்டுகளோட அதிகமாக 1.42% இருக்கு. இந்த ஃபண்டு நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 2,214 கோடி. மேரி ஆசிட் ஹெல்த் கேர் ஃபண்டு,
இந்த ஃபண்டோட ஒன்னே ரிட்டர்ன் 55.69%, எக்ஸ்பென்சர் ரேஷியோ 0.5. மற்ற எல்லா ஃபண்டுகளையோட இந்த ஃபண்டில் தான் எக்ஸ்பென்சர் ரேஷியோ குறைவாக இருக்கு, ரிட்டர்னும் பரவாயில்ல, ரீசனபிளாக இருக்குது. இந்த ஃபண்டை நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 1269 கோடி. டிஎஸ்பி ஹெல்த் கேர் ஃபண்டு, இந்த ஃபண்டை தொடங்கின வருடமும் நவம்பர் 2018 தான். மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ஒன் இயர் ரிட்டர்னில் இந்த ஃபண்டு தான் அதிகபட்சமாக 64.43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ 0.84%. இந்த ஃபண்டோட மொத்த சொத்து மதிப்பு 1110 கோடி. ஆக்டிவ் ஃபண்டு மற்றும் பாசிவ் ஃபண்டு. ஆக்டிவ் ஃபண்டுனா ஒரு செலக்டட் கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபண்டு மேனேஜருக்கெல்லாம் நிர்வாகத்துக்கு வரும், இதுதான் ஆக்டிவ் ஃபண்டு. பொதுவாக பாசிவ் ஃபண்ட்ல யாரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா வரவங்க, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட பத்தி தெரியாது, அந்த மாதிரியான இன்வெஸ்டர் பாசிவ் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா நிர்வாகிக்கக்கூடிய ஆக்டிவ் ஃபண்டுகள் பாசிவ் ஃபண்டை விட அதிக வருமானம் கொடுக்கும். நீங்க ஆக்சஸ் நிப்டி ஹெல்த் கேர் ஈடிஎஃப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுவதற்கு பதிலாக மேரே அசெட் ஹெல்த் கேர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ மிக மிக குறைவு, 50 பைசா தான். மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ஒன் இயர் ரிட்டர்ன் அந்த ஃபண்ட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். மாதம் ₹500 முதலீடு என்பது ஒரு சிறிய தொகை தான். மாதம் ₹500 மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டின் மூலம் ₹1 கோடி வரை சேமிக்க முடியும். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.